நாங்களாம் வந்து பாய்ஸ் கடனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருந்தா இப்போ இருக்கக்கூடிய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு எமோஷனலாக கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்டேஜாக மாறுதா இல்ல அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அது நிச்சயமா எல்லாருமே பண்ணுவாங்க தனுஷனுடைய பேச்சும் கிட்டத்தட்ட அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் அவரால ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாது அப்போ அவ்வளோ வீட்டு கஷ்டங்களையும் வாடகை பிரச்சனையும் வச்சுக்கிட்டு தான் கஸ்தூராகவே உள்ளது இல்லை முதல்ல வந்து ஒரு படம்னா அது எதாவது கருத்து சொல்லணும்னு ஏதாவது இங்கே இருக்கா ஸோ அதை விட்டுட்டு இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இனிமேலும் கேட்கக்கூடாது ரொம்ப நேர்த்தியான படம் பிரமாதமான படம்லாம் நான் சொல்லவே வரல அப்போது ஓடுற படத்தை கொடுப்போங்கிற இடத்துக்கு தனுஷ் சொன்னேன் ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு ஒரு வெற்றிமாறன்ட்ட போட்டு காமிச்சிருந்தா நிச்சயமாக சில இடங்களில் அவர் கத்திரிக்கோல போட்டிருப்பார் தம்பி வந்து அண்ணனுக்கு எதிராக திரும்புகிற ஒரு காட்சி ஒன்று இந்த படத்தில் அது வந்து டோட்டலாக அந்த கதையே காலி பண்ணி வெற்றிமாறனை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு புத்தக பட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு இல்லை எங்கேயுமே ஒரு வட சென்னையும் சொல்ல வேண்டும் ஆனால் ரவுடிசம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு ராயன் பத்தி இதோட விட்டுறணும் நான் நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் நம்முடைய அரசையும் நம்மையும் குறை சொல்கிற ஒரு மனிதருடைய படம் வருது முடிஞ்ச அளவுக்கு ஒரு தட்டு தட்டி பார்க்கலாமே நினைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு விஷால் வந்து ஊழல் பண்ணிட்டாரு விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டாரு அவர் இதே இண்டஸ்ட்ரிக்கு சினிமா தயாரிப்பாளர்களுக்கு தான் செலவு பண்ண அப்புறம் வந்து நான் ஃபண்ட் ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் நைட் பண்றேன் ஒரு ஸ்டார் கிரிக்கெட் பண்றேன்னு அதுல கொண்டு போய் காசை போட்டு அங்க கொஞ்சம் காலி பண்றேன் விஷாலே பல பேர் குடி தோண்டி இருக்காருங்க ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர் இவன் தந்திரன் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு படம் தேட்டருக்கு வந்து மூணாவது நாள் இவங்க தேட்டர் ஸ்ட்ரைக்குங்கிறாங்க அந்த அந்த முடிவுலேருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை விஷால் எடுத்த முடிவு சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் கடந்த இரண்டு நாட்கள் அனைத்துலேருந்து ராயன் பற்றி பேசி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அதனால் நான் ராயன் படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் ஃப்ரம் ஆடியோ லான்ச்சில் இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தனுஷ் அவர்களோட ஸ்பீச் வந்து பயங்கர கிரிட்டிக்காக இருந்தது அந்த டைம்களில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஏன் நாங்களாம் வந்து போய்ஸ் கடனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது கிரிட்டிக்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஒரு ஏழை கிடையாது ரொம்ப அடிமட்டத்துலேருந்து சினிமாக்கு வந்து ஆட்கள் கிடையாது உங்களுக்கு சினிமா பேக்ரவுண்ட்ல தான் வரீங்க அப்போ எதுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப எமோஷ்னலாக கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது எங்கள் ராயனோட க நமக்கு வந்து டச் ஆகுது கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஆடியன்ஸோட எமோஷ்னலை தூண்டி உங்களோட படத்துக்கு வர வைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சார் இப்போ இருக்கக்கூடிய ஆடியோ லான்ச் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு எமோஷனலாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்டேஜாக மாதிரி தான் இல்லை அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே அது நிச்சயமாக எல்லாருமே பண்ணுவாங்க ஒரு முறை பார்த்தி பண்ணிட்ட ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வந்துச்சு ஆக்சுவலாக அவர் தொடர்ந்து அந்த இரவின் நிழல் தொடர்பாக தொடர்ந்து ட்வீட் போடுறது இடங்கள் எல்லாம் பேசுறது அந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு கோடி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுமோ அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறமும் ஒரு கிட்ட அதை தொடர்ந்துகிட்டே இருந்தார் அப்புறம் அங்கே விருது இங்கே விருதுன்னு அது சொல்லிட்டே இருந்தார் ஒரு இடத்துல நாங்கள் வளைப்பி வச்சில் அதை ஏதோ கிண்டல் பண்ணிட்டோம் அது அவருக்கு ரொம்ப மனது கஷ்டமாகி ஒரு ஒரு ஆடியோ நோட் போட்டிருந்தார் நான் வந்து ஒரு படத்தை அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறேன் அந்த படத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய கடமை என்னுடைய வேலை அதை நான் செய்கிறேன் அது உங்களுக்கு வந்து கிண்டலாகவும் கேள்வியாகவும் இருந்ததுன்னா அது அது வந்து எனக்கு ரொம்ப மனசு உறுத்தலாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொன்னார் ஒரு வகையில் பார்க்கும்போது நியாயம்தான் ஏன்னா ஒரு படத்தை எந்தெந்த வகையிலெலாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தந்த வகையிலாம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு சம்மந்தப்பட்டவர்களுக்கு இருக்குது ஸோ இந்த தனுஷனுடைய பேச்சும் கிட்டத்தட்ட அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த படம் அவர் டைரக்ட் பண்ண படம் அவரை நம்பி சன் பிக்சர்ஸ் அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்துருக்குறாங்க இந்த படம் வந்து ஒரு நடிகனாக அவர் வந்து ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் வேற ஏன்னா நிறைய வெற்றி தோல்விகளை அவர் வாழ்க்கையில் பார்த்துருப்பார் நடிகன் வாழ்க்கையில் ஆனால் ஒரு இயக்குனராக இந்த படம் ஓடியே ஆகணும் ஏன்னா அட் இவ்வளவு சீக்கிரம் அவரால் ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாது ஒரு இயக்குனராக அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த படம் கட்டாயம் ஓடியே ஆகணுங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு அப்போ எதையாவது சொல்லி இந்த மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடுறது ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கும்பொழுது இதே தனுஷு அந்த மேடையில் சொன்னதையும் நீங்கள் கவனிக்கணும் கண்ணமாப்பேட்டையில் ஒரு ஒன்று கொடுத்தனத்தில் இருந்தேனா அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ பான்வித்து சில்வர் அண்ணா கிடையாது அவங்க அப்பாவே அவ்வளோ கஷ்டப்பட்டவர் தான் ஒரு முறை ராஜகிரண்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் அவருடைய முதல் படத்து கதையை வந்து எங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டாக சொல்லலை ஒரு ஆடியோ கேசட்டில் பதிவு பண்ணி அதை வந்து எங்கெல்லாம் நிறுத்தணுமோ அங்கெல்லாம் நிறுத்தி அவரே சின்ன சின்ன பாடல்களை அதில் போட்டு ஒரு பேக்கடாக ஒரு ஒரு சினிமா மாதிரியே எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு ஆனால் இதை கேளுங்கண்ணே அப்படின்னு கொடுத்தாரு அதை நான் கேசட்டாப்புல அந்த இது தானே கேசமாக தானே அதை போட்டுட்டு நான் ஆன் பண்ணி கேட்கும்போது அது அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வர சொன்னேன் அப்போ நான் வந்து அந்த கதையில் நிறையா மாற்றங்களை நான் பண்ணேன் நிறையா அதை மாற்றி எழுதுனேன் அதெல்லாம் வேறு ஆனால் நான் கஸ்தூராஜாட்ட நான் சொன்னது என்னென்னா பெரிய தொகை அப்போது நீ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி நீ கஷ்டப்படக்கூடாது வாடகை கொடுக்கணும் ரை வீட்டு ப்ரொவிஷன் வாங்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இந்த எந்த இதுவுமே உங்கள் மண்டையில் ஏறக்கூடாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கான காசை நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன் முழுக்க முழுக்க இதுக்குள்ளே வந்துடு அப்படின்னு நான் கூப்பிட்டு ஒரு பெரிய தொகையை கூப்பிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னார் எதுக்கு சொன்னார்ன்னா ஒரு கலைஞனுக்கு முதல்ல அந்த பேர்டன் இருக்கக்கூடாது அப்போ அவ்வளோ வீட்டு கஷ்டங்களையும் வாடகை பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு தான் கஸ்தூர் ராயம் உள்ளே வந்தார் சினிமாவுக்கு ஆமாம் அப்போ அதெல்லாம் வந்து தனுஷ் ஒரு சின்ன பையனாக பார்க்குறாரு செல்வராக பார்க்குறாரு அப்போ அவங்களுக்கு மணி வேல்யூங்கிறது என்னன்னு தெரியும் அன்னைக்கு போயஸ் கார்டனுங்கிறது இல்லை சென்னையில் ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்குறதே அவங்களுக்கு பெரிய கனவு தான் ஸோ அப்போ அப்படிப்பட்டவர் இன்றைக்கி போயஸ் கார்டனில் ஒரு வீடு வாங்குகிறாருங்கிறத ஒரு பக்கம் பெருமையாகவும் இன்னொரு பக்கம் ஒரு உரிமையாகவும் அவர் சொல்கிறார் நாங்கள்லாம் போயஸ் கார்டனில் வாங்கக்கூடாதுன்னு அதுக்கு நம்ம பின் கதையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறாரு ஏன்னா சார் ஒரு பக்கம் வந்து நம்ம சினிமாவில் நிறையா லாஜிக்ஸ் பேசுவோம் இது இப்படி நடந்தால் இது இங்கே போயிடும் அப்படின்னு அப்படியே நம்ம பேசுகிற நிறையா லாஜிக்கில் என்ன அப்படின்னா ஆடியோ லான்ஸில் பயங்கரமாக பேசினாலே படம் அதிக விமர்சனத்துக்கு ஆகிடும் உதாரணத்துக்கு லால் சலாம் எடுத்துக்கலாம் பொன்னியின் செல்வன் எடுத்துக்கலாம் எவ்வளோ படங்கள் ஆடியோ லான்ச்சு அதிபயங்கரமாக நடக்கும் இந்தியன் டூவை கூட எடுத்தோம் சார் அண்மையில் இந்தியன் டூ அதில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ஸ்பீச்சஸ் இருந்தது ஆனால் படம் ரொம்ப கலவையான விமர்சனங்களில் தான் இருந்தது கிட்டத்தட்ட படம் நல்லா நல்லாயிருக்கு நிறைய பேர் சொன்னாலுமே இன்னொரு பக்கம் வந்து படத்தில் அவ்வளோ நேர்த்தி இல்லை எழுத்தில் அவ்வளோ விஷயங்கள் இல்லை நிறைய டிஸ்கஷன் வந்து படத்தில் பண்ணியிருக்கலாம் அதிகளவில் சண்டை காட்சிகளும் ப்ளட்ஷெட்டும் தான் இருக்குது இதை தாண்டி இதில் என்ன விஷயத்தை சொ சொசைட்டிக்கு சொல்ல வராங்கன்ற கேள்விகள்லாம் இன்றைக்கி வைக்கிறாங்க ஸோ ஆடியோ லான்ச்சோட ஒரு இம்பேக்ட் இங்கே நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குல்ல சார் இல்லை முதல்ல வந்து ஒரு படம்னால் அது எதாவது கருத்து சொல்லணும்னு ஏதாவது இங்கே இருக்கா அப்படி ஏதாவது அது கட்டாயம் எதாவது சட்டம் ஏதாவது இருக்கா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது படம் நீங்கள் போய் உட்காடுறீங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் உங்களை என்டர்டெயினிங்காக வச்சுருக்காங்கிறது தான் முக்கியம் ஸோ அதை விட்டுட்டு இந்த படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இனிமேலும் கேட்கக்கூடாது ஏன்னா ஒரு காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தோம் சினிமா அப்படி இருந்துச்சு இன்றைக்கி ஓட்டிகிட்டுலாம் வந்த பிறகு ரசனையே மாறி போய் கிடக்கு நீங்கள் என்னென்ன படத்தெல்லாம் குப்பை கேவலம்னு சொன்னீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி வேகமாக அதுதான் அதோடய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம வந்து நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்கன்னா நம்ம கேட்கக்கூடாது இந்த ரெண்டரை மணி நேரத்தை என்டர்டெய்னிங்கா வச்சிருக்காங்களா அதுதான் அப்ப இந்த படம் வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வச்சிருக்கு நான் முழுக்க முழுக்க அந்த படம் வந்து ரொம்ப நேர்த்தியான படம் பிரமாதமான படம்லாம் நான் சொல்லவே வரல இன்னைக்கு வன்முறையை விரும்புகிற கூட்டம் ஒண்ணும் பெருசா வந்துருச்சு அப்போ ஓடுற படத்தை கொடுப்போங்கிற இடத்துக்கு தனுஷ் வந்துட்டேன் நான் ஒரு படத்தை எடுத்து அதை ஓட வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணி அது தப்பா போய் அந்த வேலையே வேண்டாம் நீ என்ன ரசிக்கிறியோ நான் அதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் ஸோ அதனுடைய விளைவு தான் இவ்வளவு வன்முறை அந்த படத்தில் ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜெயிலர் வன்முறை படம் இருக்கு ஒரு லியோ வன்முறை படம் ஓடிருக்கு ஒரு கேஜிஎஃப் வன்முறை வன்முறைப்படம் ஓடிருக்கு இன்னும் என்னென்ன படம் கல்கியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் படம் தான் இது ஓடி இருக்கு அப்போ இதெல்லாம் ஓடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவங்க மனசில் என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருவோம் எதுக்கு கஷ்டப்படணும் அதுக்கேற்ற ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறாரு அந்த கதை ஃப்ளோவாக போது சில இடங்களில் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது பிளாக் பஸ்டர் படம் அதை சொல்லலை அவர் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எப்படி சங்கருக்கு ஒரு ஈகோ இருந்துச்சோ இந்தியன் டூ எடுத்துகிட்டு நான் எடுக்கிறது தான் படம் நீங்கள் பார்த்தாகணும் நான் யார்கிட்டையும் கருத்து கேட்க மாட்டேன் கருத்து சொல்கிறதையும் நான் உள்வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு தான் அந்த படத்தை அவ்வளோ லெங்காக எடுத்து பழைய காட்சிகளை திரும்ப போட்டு ஏதோ ஒன்று பண்ணி மிகப்பெரிய அவமானத்தை சம்பாதிச்சிட்டார் ஆனால் அதே தவறை தான் தனுஷும் இந்த படத்தில் செஞ்சுருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு அவர் வெற்றி மாறண்டை போட்டு காமிச்சிருந்தா நிச்சயமாக சில இடங்களில் அவர் கத்திரிக்கோலை போட்டிருப்பார் இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் தம்பி வந்து அண்ணனுக்கு எதிராக திரும்புகிற ஒரு காட்சி ஒன்று இந்த படத்தில் வரும் அது வந்து டோட்டலாக அந்த கதையே காலி பண்ணிடுது அது வரைக்கும் அவர் கொண்டு வந்த ஒரு கான்செப்டே தலகிழாக புரட்டி போட்டுருது அப்போ இவ்வளவு பெரிய மேஜர் மிஸ்டேக்கை எப்படி தனுஷ் பண்ணார் அப்படின்னா புரியவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் அவருடைய விசேஷன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்களே ஒன்றுமே ஆனாங்க சுப்பிரமணிய சிவா அவர் வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு திரைக்கதை பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவர் பேசுகிற விஷயங்கள் அவர் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கதைங்கிறது இங்கே ஆரம்பித்து இங்கே தான் போகணும் இப்படி தான் இதெல்லாம் விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கும் அவர்கிட்ட காமிச்சிருந்தா கூட அவர் பார்த்துட்டு இந்த இடம் தப்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பார் அப்போ இந்த படத்தை குறை சொல்கிற அத்தனை விமர்சகர்களும் சுட்டி காட்டுகிற ஒரே இடம் அதுவாக தான் இருக்குது ஒரு பக்கம் வன்முறை இன்னொரு பக்கம் கதையினுடைய போக்கு அதில் முக்கியமாக அந்த இடம் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் அவர் கேட்காம பண்ணது மிகப்பெரிய தவறு ஆனால் நான் ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த படத்தின்டே நீளம் மூணு மணி நேரம் முக்கால் நேரம்லாம் ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு நல்ல படமாக இருந்தாலும் நம்ம கொட்டாகி வரும் கண்டிப்பாக சார் ஆனால் ஒரு ரெண்டே மணி நேரம் இன்னும் சொல்லப்பட ரெண்டு பதினேழாயிரம் இனமாதிரி தெரியல இந்த படம் அதுக்குள்ளே கொடுக்கும்பொழுது நம்ம படம் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அதுவே இந்த படம் வெற்றி படம்ங்கிற அளவுக்கு இதை நகர்த்திட்டு போகுது ஆனால் அதற்குள் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாதுன்னா கூட இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸு தியேட்டரில் அவங்க அதை கைத்தட்டி கொண்டாடுகிற விதமெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இது ஒரு நல்ல இடத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு தோணும் ஓகே சார் நான் முதல்ல கேட்டதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து வர்ற படங்கள்லாம் கருத்து சொல்லணுமா அப்படின்னு அதுக்கப்புறமா வெற்றி மாறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க இதை கனெக்ட் பண்ணி தான் எனக்கு ஒரு கொஸ்டினே இருக்குது இப்போ நம்ம இன்டர்வியூலே நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க பல பேரை பற்றி கேட்கும்போது உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க அந்த பட்சத்தில் தனுஷ் அவர்களோட சினிமா வட்டாரத்தில் அவரோட பழக்கம் அதிகம் பார்த்தீங்கன்னா ஒன்று மாறன் இப்போ மாரி செல்வராஜ் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கவங்க கூட தான் அவரோட காண்டக்ட் அவரோட பழக்கவங்கும் சினிமா வட்டார பழக்க வழக்கங்கள் இருக்குன்றப்போ வெற்றிமாறன் வடச்சனை எடுத்தார் அசுரன் எடுத்தார் பொல்லாதவனாக எடுத்தார் இது மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு சொசைட்டிக்கு வந்து அது ஒரு எஜுகேஷ்னலாக இருக்கட்டும் நம்ம அடுத்த இடத்துக்கு உன்னை லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அடுத்து கர்ணன் எடுக்கிறார் மாரி செல்வராஜ் அவரும் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு இப்படியா ஒரு ஹெல்தியான கண்டென்ட் மூலமாக தனுஷ் ட்ராவல் பண்ணி தான் இப்போ அவருக்கு ஒரு நல்ல ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது வந்து இவர் இவ்வளோ டிராவல் பண்ணதுக்கான ஒரு ஊர்ஜிதம் வந்து நம்ம ராயன் படத்தில் அவர் கொடுத்துருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் கண்மையாகுது அப்படின்னு ஒரு பிரதரோட பாண்டுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக அண்ணன் போகிறார் அப்படின்னு வர்றப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கதையில் ஒரு மாற்றங்கள் நிகழிது அப்படின்றப்போ இவரோட ஒரு கதை பிரதிபலிப்பு கண்டிப்பாக அவரோட இவ்வளோ வருஷம் சினிமா கெரியரை காட்டுற மாதிரி தானே சார் இருந்திருக்கணும் ஆமாம் நிச்சயமாக இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் மாரி செல்வராஜெல்லாம் பேசிக்கலாக எழுத்தாளர் ரைட்டர் ஆமாம் அதனால் அவருக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு இருக்கும் ஒரு கதை சொல்லலில் ஒரு நேர்த்தி இருக்கும் ஸோ அதனால் அவங்க ஈஸியாக கொண்டு வந்துடுறாங்க வெற்றி மாரனை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு புத்தக புழு எல்லா புத்தகங்களையும் படித்து அந்த நாலேஜை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிற ஒருத்தர் பட் தனுஷை பார்த்திங்கன்னா இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறார் இது வரைக்கும் வந்து அவருடைய இந்த சினிமா வெற்றி இருக்குல்ல வெற்றி இந்த அதிகப்படியான பணம் புகழ் இது எல்லாமே அவர் வேறொரு திசையில் வச்சுருந்துச்சு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துதுன்னா அந்த பழியை தூக்கி தனுஷ் தலையில் போடுகிற அளவுக்கு இங்கே ஆட்டம் ஆமாம் ஆனால் இன்றைக்கி அவர் டோட்டலாக மாறி வேற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்போ நடுவில் அவர் மாற்றுனது எதுன்னா புத்தகங்கள் தான் இப்போ தான் அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு நிறையா பாலகுமாரனை படிக்கிறார் ஜெயமோகனை படிக்கிறாரு இன்னும் யாரெல்லாம் இங்கே சிறந்த எழுத்தாளர் இருக்காங்களோ எல்லாத்தையும் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ இனிமே தான் அவர் வந்து ஒரு வெற்றிமாறன் போலவோ மாரி செல்வராஜ் போலவோ ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் அதனுடைய முதல் படிதான் இது முதல் படியிலேயே அதுக்கு அவரை புடிச்சு கூப்பிட தள்ளணும் கண்டிப்பா வந்துட்டு அப்படியே கையை தூக்கி மேல கொண்டு போவோம் தொடர்ந்து நெகட்டிவாவே கேட்கலன்னு நினைக்காதீங்க என்கிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு சார் இப்ப வட சென்னை பத்தி படம் போதே நம்ம எல்லாருக்கும் ஒரு பக்கு பக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் இந்த வட சென்னையை அவங்க எப்படி காட்ட போறாங்க அப்படின்னா நமக்கே தெரியும் பழங்காலத்துல இருந்து சங்கர் முத கொண்டு ஒரு ரவுடி வேணும்னா உடனே காசிமேடுக்கு போ உடனே எண்ணூருக்கு போ உடனே ஹவுசிங் கொடுப்போம் மின்ட்டுக்கு போகன்னு சொல்லி வட சென்னையை வேற போட்ரேட்ல காட்டும் தான் பாரஞ்சித் வெற்றி மரன் வந்து வட சென்னைக்குள்ள இப்படி ஒரு வாழ்வியல் இருக்கு அப்படின்றாங்க இப்போ ராயன் படம் எடுக்கும் போதும் அந்த வட சென்னையோட வாழ்வியில் ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் அங்கே அதிகமான பிளட் செட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அன்எஜுகேட்டடா அன்பிளான்டா நிறையா விஷயங்கள் காட்டும் போதுமே இது வட சென்னைக்கு மறுபடியும் பழைய இடத்துக்கு போகிற மாதிரி தானே சார் இருக்கு இல்லை எங்கேயுமே ஒரு வட சென்னைன்னு சொல்லுவேன் தான் புரிஞ்சுக்கிட்டு கேட்குறோம் எங்கேயாவது இடத்த இடத்த கண்டிப்பா சொல்லல சார் ஆனால் அவங்க பேசுகிற ஸ்ட்ராங் இது மூலமாவே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை அப்படி நீங்க சொல்றீங்க பட் இந்த மாதிரி ஒரு கேள்வி தான் அவர் ஏரியா இடம் எதுன்னே அவர் சொல்லாம இருக்காரு ஆனால் ரவுடிசம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கு அதுவும் முக்கியமாக ஆம்ஸ்டாம் கொலைக்கு பிறகு அந்த வேர்களை தேடி போகும்பொழுது எங்கெங்கேருந்தோ ஆட்களை பிடிக்கிறாங்க வட மாவட்டத்தில் பிடிக்கிறாங்க தென் மாவட்டத்தில் பிடிக்கிறாங்க அப்போது ரவுடிசம்ங்கிறது வெறும் வட உரியதான்னா இல்லை எல்லா மாவட்டங்கள்லையும் அந்தந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்க ஆனால் சினிமாவில் வந்து ஏன் வட சென்னையை தொடர்ந்து காமிக்கிறாங்கங்கிறது தெரியல நிறைய வட சென்னைக்காரர்களுக்கு இது குறித்த ஒரு கோபம் இருக்குது எங்கிட்டேயே வந்து பல பேர் அதை முறையிட்ருக்காங்க நீங்கள் வீடியோவில் பேசும்போது இது ஒரு அழுத்தமாக சொல்லுங்கள் சார் நாங்கள்லாம் ரொம்ப கண்ணியமாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் பிரமாதமான ஐடி பீப்புளெலாம் இங்கே நாங்கள் இருக்கோம் நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்கோம் எங்களுக்கு எவ்வளவோ தொழில்கள் இருக்குது மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் வட சென்னையில் இருக்காங்க ஆனால் வட சென்னையினாலே டோட்டலாக அப்படியே கஞ்சா வியாபாரிகளும் சாராய வியாபாரிகளும் கொலைக்காரர்களும் இருக்கிற இடமா சினிமா காமிச்சிட்ருக்குல்லாம் பல பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த குரல் வந்து வெளியில் வரணும் இப்போ இது இது வந்து வெளியில் வரும்பொழுது தான் இனிமேல் வருகிற படங்களில் வடசென்னையை கொச்சைப்படுத்தாமல் இருப்பாங்க அதை இந்த படம் நான் துவக்கி வைக்கலாம் ஓகே இந்த படத்தில் இருந்தாவது அவங்க ஆரம்பிக்கிட்டோம் அதை கண்டிப்பாக சார் ஸோ ராயன் பற்றி இதோட விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் ப்ளீஸ் ஸோ லாஸ்ட் டைமும் இப்படி தான் ஏதோ ஒரு படம் பற்றி பேசும்போது நன்றி வணக்கம் அப்படின்னிங்க அது மாதிரி இப்போ ராயனை விட்டுட்டு வடச்சென்ன அப்படிங்கிறனால பாரஞ்சித் அவர்கள்ட்ட வரணும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு படம் தங்கான் சரி அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த எதிர்பார்க்கறதுக்கான காரணம் கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு பக்கத்தை அப்படி பார்த்துருப்போம் அந்த கேஜிஎஃபில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை இப்படி பார்க்கணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் பாரஞ்சித்தோட பேச்சால் இப்போ தங்கலானுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்களே சார் ரிலீஸில் அது ரிலீஸ் ஆகிடுமா அப்படி சார் அது இல்லைல்ல பிரச்சனைன்னு சொல்லலை பிரச்சனை வருமோன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆமாம்மா அவ்வளோ தான் ஏன்னா இப்போ உதயநிதியே ஒரு வேலை சரி ரைட்டாக அவருடைய வழி அந்த இறப்பை தாங்கிக்க முடியாமல் ஏதோ சில வார்த்தைகள் பேசுகிறாரு அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு ஆனால் அப்படி ஒரு அரசியல் இங்கே கடந்த காலத்தில் இருக்கா அல்லது அப்படி இனிமேலும் இருப்பாங்களான்னு நினச்சா பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது நம்முடைய அரசையும் நம்மையும் குறை சொல்கிற ஒரு மனிதருடைய படம் வருது முடிஞ்ச அளவுக்கு ஒரு தட்டு தட்டி பார்க்கலாமே நினைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருந்தாலும் அந்த ரிலீஸ் டைமில் தான் அது தெரிய வரும் அதே நேரத்தில் தயாரிப்பாளர் அல்லது விக்ரம் இவர்களுக்காக கூட சரி ரைட்டு மற்ற பிரச்சனைகளை நம்ம அடுத்து பாரஞ்சித் படம் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருக்காக விட்ருவோம்னு கூட யோசிக்கலாம் ஒரு ப்ரொடிக்ஷன் தான் அவ்வளோதான் இப்போ சார் இது மாதிரி அரசியல் பேசின ஒரு மனுஷனுக்கு தானே இப்போ வந்து ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு இதையும் பேசி நீங்கள் நிறையா போரடிச்சிட்டுருப்பீங்க பட் இருந்தாலுமே இதுக்குள்ளே இன்டெப்தாக இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா சினிமாவுக்குள்ளே பாலிடிக்ஸ் வரும்போது எங்கெங்கெல்லாம் சினிமா பாதிக்குது நிறைய இடங்களில் பாதிக்குது அதை சினிமாவுக்குள்ளே அரசியல் வரக்கூடாதுன்னு அவர் சொன்னது நியாயமான கருத்து தான் ஏன்னா ஒரு படம் அதனுடைய தகுதிக்கேற்ப தியேட்டர்களை தேர்ந்தெடுத்துக்கும் அவ்வளோதான் ஏன்னா இப்போ ஒரு பெரிய படம் வருது ஒரு சின்ன படம் வருது தியேட்டருக்காரர்களுக்கு சாய்ஸ்னு ஒன்று இருக்கும் ஆனால் அரசியல்னு வரும்போது இந்த சாய்ஸ் அடிப்படுது நீ இதை தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு படத்தை தள்ளும் பொழுது அவங்களால வேறு வழியே கிடையாது அப்போது நஷ்டத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுகிற சூழ்நிலையெல்லாம் இங்கே வருது ஸோ அதனால் இப்போ கடந்த காலத்தில் இருந்த மாதிரி இருந்ததெல்லாம் இல்லை இதே இப்போ ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா இதே ரெட் ஜாயின்ட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு சாத்விகமான இடத்துல இருந்தாங்களா இல்லை அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ரகுடாக தான் இருந்தாங்க சன் பிக்சர்ஸ் இருந்திருக்கு அவங்க படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வேறு படங்கள் அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கெல்லாம் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து நிற்கும் பொழுது ஒரு ஆதிக்க மனசோடு போய் நீங்கள் எதையும் வந்து பண்ணிட முடியாது அது நாளைக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறும் விவாதமாக மாறும் ஓட்டுக்கு வேட்டு வைக்கோங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணுறாங்க ரைட்டு விட்டுட்டு போ விட்டுட்டு போகணுன்னு ரொம்ப இறங்கி தான் போகிறாங்க ஆனாலும் சில இடங்களில் அந்த அதிகாரம் தன் முகத்தை காமிக்கும் அப்படி தான் ஒருவேளை விஷால் சங்கடப்பட்டாரா அல்லது அவருக்கு வேறு பிரச்சனையும் அவருக்கும் உதயநிதிக்கும் இருக்கான்னு தெரில அண்மை காலமாக தொடர்ந்து அவர் வந்து திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலாங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறார் ஓம் படத்தை தள்ளி வை அப்படின்னு சொல்கிறாங்க ஓம் ரிலீஸை வை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாதிக்கப்பட்டவர் பொதுவெளியில் வந்து பேசும்பொழுது ஒன்று அதுக்கு பதில் சொல்லிடணும் இல்லைன்னா கடந்து போயிடணும் மறைமுகமாக சில வேலைகளை பொழுது அது இன்னும் ஜாஸ்தியாகும் இது வந்து இப்போ விஷால் பேசுகிற பேச்சை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வேணால் ஒரு கூட்டம் நினைக்கலாம் ஆனால் அவர் சொல்கிறதில் உண்மை இருக்குது சரிதானேன்னு இன்னொரு கூட்டம் இங்கே பேசும் கண்டிப்பாக அப்போ இது எல்லாமே வந்து நாளைக்கு ஒரு தேர்தல் அரசியலுக்கு வரும்போது ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்போ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலைங்கிற இடத்துக்கு தான் இவங்க வரணும் ஏன்னா எல்லாருமே படம் போடுறாங்க இங்கே யாருமே வந்து இலவசமாக படம் எடுக்க முடியாது அப்போ அவங்கவுங்க சக்திக்கேற்ப படம் போடு போடும் பொழுது நம்ம படம் வரும்போது நம்ம ரிலீஸ் பண்ணிப்போம் அதை டிஸ்டர்ப் பண்ணுவோன்னாங்கிற இடத்துக்கு யாராக இருந்தாலும் வரணும் வெறும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டும் இல்லை சாதாரண நபர்கள் படம் எடுத்தால் கூட அவன் சுதந்திரமாக அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இருபத்தஞ்சி தேட்டரில் போட முடியும் ஒரு ஐம்பது தேட்டரில் போட முடியுங்கிற இடத்துக்கு வந்தால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதை தான் விஷாலும் பேசுகிறாரு பட் அவர் அப்படி பேசிட்டாரே பொது வெளியில் பேசிட்டாரேங்கிறதுக்காக அவர் மீது ஒரு அலிகேஷன் ஒரு அழுத்தம் தரப்படுது இந்த அலிகேஷன் ரொம்ப காலமாக இருக்குது அவர் மீது தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க அது இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து வந்துருக்கான்னா இல்லை விஷால் வந்து ஊழல் பண்ணிட்டாரு விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற படத்தெல்லாம் பணத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டாரு வெட்டி செலவு பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த பணத்தை கொண்டு வந்து வையின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது ஏன்னா அவர் எடுத்து வீட்டுக்கு போகல அவர் இதே இண்டஸ்ட்ரிக்கு சினிமா தயாரிப்பாளர்களுக்கு தான் செலவு பண்ணார் என்னென்னா அவர் வந்து இந்த தமிழ் டிராக்கர்ஸு பிடிக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைச்சு அதுக்கு பெரிய தொகையை சம்பளமாக கொடுத்து அதுக்கு மிஸ்கின்லாம் தலைவராக போட்டு ஒரு வேலை ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு பெரிய தொகை போயிடுச்சு அப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு பெரிய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அந்த ஆஃபீஸ் பார்த்தா ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் போடுறாரு டி நகரில் அங்கே போட்டு அங்கே ஸ்டாஃபுகளை வச்சு அதுக்கு வாடகை சம்பளம்னு அங்கே ஒரு காசை விடுறாரு அப்புறம் வந்து நான் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் நைட் பண்ணுறேன் ஒரு ஸ்டார் கிரிக்கெட் பண்ணுறேன்னா அதில் கொண்டு போய் காசை போட்டு அங்கே கொஞ்சம் காலி பண்ணிட்டார் அப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்த ஒரு ஏழரை கோடியை எடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு மேற்கொண்டு ஒரு அஞ்சு கோடி ரூபா கவுன்சிலில் இருந்து அதையும் எடுத்து செலவு பண்ணிட்டு ஒரு ஓட்டாண்டி ஆட்டிக்கிட்டு வெளில போயிட்டார் அவர் ஓகேவா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுன்னா அப்போ எடுத்து செலவு பண்ணும்போது என் பார்த்துட்டு இருந்தீங்க கண்டிப்பாக அன்றைக்கி இதே பொருளாளர் இருந்தார் இதே செயலாளர் இருந்தார் இவங்க காசை எடுக்கிறதுக்கு நான் விட மாட்டாங்கன்னா கையெழுத்து போட்ட மா போட மாட்டேன்னா அந்த பணம் அங்கே தான் நடந்துருக்கு அப்போ இவங்க எல்லாருமே அதை செய்யறதுக்கு உடன்பட்டிருக்காங்கல்ல அப்போ தண்டனை மட்டும் விஷாலுக்கு கொடுத்தா எப்படி அவங்களுக்கு சேர்த்து தானே கொடுக்கணும் ஸோ இவ்வளவு கேள்விகள் இருக்கு இதுக்குள்ளே இப்போ ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுது கண்டிப்பாக சார் இப்போ விஷால் அவர்களோட பேச்சையே நான் ஏன் ஒரு மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ அவரோட படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வருது ஒரு பக்கம் வந்து ஸ்க்ரீன்ஸை நீ வந்து இவ்வளோ படுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறது ஓம் படத்தை ஒத்தி வைன்னு சொல்கிறது இது மாதிரியான விஷயங்களை விஷால் கோவப்படுறாரு ஆனால் அதே நேரம் சொல்கிறாரு நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்புகளில் இருக்கும்போது இந்த பிரச்சனை நடந்தது இப்போ வந்து நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கும்போது இந்த பிரச்சனை நடக்குது இப்போ அவர் நடிகர் சங்கத்திலே பொறுப்பில் இருக்கும்போது பல படங்களுக்கு இது நிகழ்ந்திருக்கல சார் நாட் ஒன்லி ஃபிலிமில் இப்போ வந்து மார்க்னிங் மட்டும் இது நடக்கல எவ்வளோ படங்களுக்கு இது நடந்தது அப்போலாம் வந்து நீ ஏன் குரல் கொடுக்கல அப்ப எல்லா நடிகருக்குமான ஒரு பொறுப்பில் தானே நீங்க இருக்கீங்க விஷாலே பல பேர் இருக்காருங்க அதை நம்ம பேசிய கட்டாயம் அதையும் அதுவும் நடந்திருக்கு ஒன்றும் இல்லை கண்ணன் ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு பொதுவாக அவங்களுக்கு தெரியும் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் படம் ரிலீஸ் பண்ணி தேட்டருக்கு வந்து ஒரு மூணு நாளில் அந்த படத்தை தூக்குங்கன்னா அவங்களாலே அந்த நஷ்டத்தை தாங்கிக்க முடியாது ஆனால் ஒரு தனி மனிதன் பத்து பேர்கிட்ட கடன் வாங்கி ஒரு படம் எடுத்து இவன் தந்திரன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் நிஜமாகவே நல்ல படம் அந்த படத்தை இப்போ வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் படம் தேட்டருக்கு வந்து மூணாவது நாள் இவங்க தேட்டரு ஸ்ட்ரைக்குங்கிறாங்க எந்த தேட்டருக்கும் நாங்கள் படம் கொடுக்க மாட்டோம் அங்கே ஏற்கனவே இருக்கிற படத்தெல்லாம் தூக்குங்கன்றாங்க இப்போ அவர் கதர்றாரு சார் இவ்வளோ கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி லிட்ரலாக அழுகுறாருங்க வீடியோ எடுத்து போடுறாரு அப்போயும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க அந் அந்த முடிவுலேருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை விஷால் எடுத்த முடிவு கடைசியில் அவருக்கு ஒரு வாக்குறுதி தரப்படுது என்னென்னா இந்த ஸ்ட்ரைக்கு முடிந்து மீண்டும் படங்களை தியேட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது உங்கள் படத்தை திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க கடைசியில் அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சு படங்கள் வரும்பொழுது இவர் படத்துக்கு இடமே கொடுக்கலங்க இவன் தந்திர இடமே கொடுக்கல அன்னைக்கு கடனாளியானவர் இன்றைக்கே அந்த கடன் அடைக்க சுற்றிட்டு இருக்கேன் ஏன் சொல்கிறோம் நான் நமக்கு தெரிந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் இப்போ இது மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கும் தெரியாமல் எத்தனை பேர் இருக்கும் பல விஷயங்களில் விசால் பண்ண முடிவு வந்து பல பேர் அழ வச்சிருக்கு அது வேற விஷயம் இப்போ இன்னைக்கு இவர் சொல்லும்போது இந்த விஷயத்தில் இருக்கிற உண்மை தன்மையை மட்டுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே சார் இதை ஏன் சார் வந்து இண்டஸ்ட்ரியில் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு பேரை யாருமே அண்டர்லைன் பண்ண யோசிக்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய பின்கதை இருக்குங்க கமலஹாசன் வந்து அவருடைய படம் என்ன படம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஒரு படத்தை வந்து டிடிஹெச்சில் வெளியிட விஸ்வரூபம் நினைக்கிறேன் டிடிஹெச்சில் வெளியிடலான்னு முடிவு எடுக்கிறார் இன்றைக்கி ஓடிடி வந்த மாதிரி அன்னைக்கு டிடிஹெச் எப்போவுமே கமல் வந்து எல்லாத்தையும் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவர் அவர் என்ன பண்ணுறாரு எதிர்கால சினிமா இதுதான் நீங்கள் தேட்டருக்கு போய் படம் பார்க்குறாவும் போய் பார்க்கலாம் இல்லை நான் வீட்டுக்குள்ளேயே படம் பார்க்குறாங்கிறேன் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ கட்டிட்டு வீட்லேயே படம் பார்த்துக்கலாம் ரிலீஸ் அன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கமல் கொண்டு வர்றார் அப்போ தேட்டருக்காரங்க பல பேர் டென்ஷன் ஆகுறாங்க அது எப்படி வீட்டிலையே நீ வந்து பணம் கட்டி படம் பார்க்கலான்னா யார் தேட்டருக்கு வருவா இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது கமல் வந்து அதில் உறுதியாக இருக்கார் நான் அதை பண்ணியே தேர்வேன்னு அப்போ தேட்ரு விநியோ தயாரிப்பா சாரி தேட்ரு ஓனர்கள்லாம் ஒரு பெரிய கூட்டம் போட்டு கமலுக்கு ரெட் கார்டு போடுறாங்க அதில் தான் வந்து ரெட் கார்டுங்கிறத ப்ராப்பராகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓகே சார் இனிமேல் கமல் படங்களை நாங்கள் தியேட்டரில் திரையிட மாட்டோம் ஏற்கனவே கமல் நடித்த படங்கள் இந்த ரீரிலீஸ் வருது இல்லையா அதையும் திரையிட மாட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அன்றைக்கி யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது வேறு வேறு தளங்கள் கிடையாது இப்போ டோட்டலாக கமல்ங்கிற ஒரு கலைஞனுடைய லைஃப்பே காலி பண்ணிடலாங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க இப்போது சந்திரகாசன் கமலோடைய அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக காம்படிட்டிவ் கமிஷன்னு டெல்லியில் ஒரு கமிஷன் இருக்குது யாருடைய தொழிலையும் நசுக்கவோ முடக்கவோ முடியாதுங்கிறது தான் அந்த கமிஷனுடைய ஆதாரமான விஷயம் இப்போ அங்கே ஒரு மனுவை போட்டுடுறாரு இப்போ அந்த காம்படிட்டிவ் கமிஷன் விசாரித்து தேட்டர் அதிபர்கள் சங்கத்துக்கு முக்கியமாக ரோஹிணி பன்னீர்செல்வம் அவர் தான் இப்போ தலைவராக இருந்தார் சரி பல கோடி ரூபா ரூபா அபராதம் போடுறாங்க அதான் அபராதமே கோடி கணக்கில் இதை போட்டு நீங்கள் கட்டணும் அவருக்கு எப்படி நீங்கள் ரெண்டு போடலான்ட்டாங்க இப்போ இவங்க திரும்பி கமல்கிட்ட போய் அதை வாபஸ் வாங்குங்க நம்ம எல்லாம் சமாதானமாகிடலாம் நாங்கள் எல்லாமே வந்து அப்படி அன்னைக்கு சொன்னது தப்பு தான் அப்படின்லாம் போய் பேசும்போது கமல் என்ன பண்ணுறாரு எங்கள் அண்ணன் தாங்க அதை போட்டார் சரி பரவாயில்ல இவ்வளோ பேர் வந்து பேசுகிறீங்க நாங்கள் வாபஸ் வாங்கிறோன்ட்டு டெல்லியில் போய் கேட்டால் ஒரு முறை நீங்கள் கேஸ் கொடுத்தா கொடுத்தது தான் நீங்களே நினச்சா கூட வாபஸ் வாங்க முடியாதுன்ட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது கேஸ் இருக்கு இன்னும் இதுக்கு வரல இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இனிமே ரெட்டுங்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தாதீங்க யாரு பயன்படுத்தினாலும் சிக்கல்ல முடிஞ்சிடும் தான் ரொம்ப நாகரிகமா இவரை வச்சு நீங்க படம் எடுக்கிறதுனா எங்களை அணுகவும் அப்படின்னு போட்டுறாங்க ரெட்டுங்கிற ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய வார்த்தை ஓகே சார் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசும்போது நான் எவர் எவர்கா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்தகன் படத்தோட ஒரு ஆல்பத்தை விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணாத ரொம்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அதை தாண்டி ஒரு கேள்வி இருக்கு சார் இந்த கேள்வி என்ன அப்படின்னா பிரசாந்த் அவர்களும் ஒரு காலத்தில் டாப் ஸ்டார் டாப் ஸ்டாராக இருந்தவர் அடுத்தடுத்து எதுக்கு அவரால் சினிமாவில் ஷைன் பண்ண முடியாமல் போச்சு அந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து வெளியில் சொல்கிறதே இல்லை சார் என்ன விஷயம் சார் அது ஆக்சுவலாக இல்லை அவர் வந்து இன்னமும் அப்பா பிள்ளையாக இருக்கிறது தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அவங்க அப்பா எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கான்னா இல்லை தியாகராஜன் அவர் ஆமாம் அவர் வந்து பல வெற்றி படங்களையும் நல்ல படங்களையும் இழந்துட்டார் இப்போ ஒரு இயக்குனர் போய் பிரசாந்த் டேட்டு வேணும் அப்படின்னாருன்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து அவர்கிட்ட கதை கேட்டு பிரசாந்தை அனுப்பிச்சிட்டு நீங்கள் தலையிடவே கூடாது அப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் கதை கேட்கறது கதையில் தலையிடுறது ஷூட்டிங் அனுப்பாமல் வச்சுருக்கிறதுமே நிறைய விஷயங்கள் அவருடைய தலையீட்டின் பேரில் நடந்துச்சு அப்போ ஒரு கட்டத்தில் இவரே படம் தயாரிக்கிறாரு வேற ஒரு இயக்குனரை போடுறாருன்னா ஒரு பத்து நாள் அந்த இயக்குநரை அங்கே ஒர்க் பண்ணலாம் ஒரு பத்து நாள் கழித்து தம்பி நீ நகரு நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சார் இப்படிலாம் தொடர்ந்து நடந்ததுனுடைய விளைவு பிரசாந்தனுடைய படங்கள் எதுவுமே ஓடாமல் போயிடுது இது எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு ஒரு பெரிய நினைவு கொடுத்து ஏன்னா சார் அப்பா தலையீடு இருக்கும்போதே இந்த இடத்துல எஸ்ஏசி அவர்களும் இருக்கிறப்ப தான் விஜய் அவர்களுக்குமே நிறைய சரிவுகள் வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களோட சினிமா அனுபவங்கிறது அவங்க பசங்க வரும்போது அதுக்கு இல்லை இல்லை எஸ்எஸ்சி விஷயம் வேற பிரசாந்த் விஷயம் வேற எஸ்ஏசி வந்து விஜய்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் அவர் அவர் கரெக்டாக அடித்த காயின் எல்லாமே விழுந்துச்சு தான் ஒன்று ஒன்று பண்ணார் எஸ்ஏசி கதை கேட்டு கடைசியாக கேட்ட கதை துப்பாக்கி அதுக்கு எப்போ விஜய் கதை கேட்க ஆரம்பித்தாரோ அப்போ தான் வரும் பண்டலாக வந்துட்டு இருக்கு இப்போ நீங்கள் லோகேஷ் கனகராஜ் படமெல்லாம் ஆகவாகும் சொல்றதெல்லாம் நம்ம ஒத்துக்கவே முடியாது சேசி வாரிசு படம் பார்த்துட்டு அவர் வைத்தியர்ச்சனோட புலமுன்னதெல்லாம் நம்ம கேட்டோம் அதில் என்ன இருக்குது ஸ்கிரீன் பிளே என்ன இருக்கு என்ன அப்படி ஒரு படத்தை படத்துக்கு படத்துக்கே சார் அப்படின்னாரு லோகேஷ் கனகராஜுக்கு லியோ படத்தை பார்த்துட்டு அவர் ஃபோன் அடிச்சு என்னையா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு தோகுப்புரன் கூப்பிட்றேன் சார் புரியுதா சார் அதனால் அவர் கதையை தேர்ந்தெடுத்த போதெல்லாம் கரெக்டாக தான் தேர்ந்தெடுத்தார் அதுக்கு முக்கியமான உதாரணம் துப்பாக்கி இப்போ சார் டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் இருந்தார் அந்த காலகட்டங்களில் தான் அஜித் விஜய் அவர்கள்லாம் உள்ளே வராங்க நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கும் பிரசாந்துக்கு மாலையெல்லாம் போட்டு ஒரு கடை ஓப்பனிங்கில் நின்றுட்டுருப்பார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ரொம்ப கூனி கூறி நிற்பார் இவரோட வளர்ச்சி இவரோட வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் பட கதைகளை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கும் எந்த விதத்தில் சார் இந்த இடத்துல அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் மேலே வர்றதுக்கு இல்லை சினிமாவை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் தாங்க அதிர்ஷ்டம் நீங்கள் என்ன கதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் எல்லா கதைகளும் ஓடிடுதானா அப்படிலாம் கிடையாது இன்னொன்று அஜித் ஆரம்ப காலத்தில் கதையே கேட்டவர் இல்லை ஓகே பல இயக்குநர்கள் இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அஜித்தை வைத்து படம் எடுத்தவர்கள் நான் அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது சரி தானே உங்கள் முதல் படம் இப்போ நீங்கள் வந்து நல்லா தயாராக தான் வந்திருப்பீங்க நான் இது கதை கேட்கணும் இவ்வளோ சம்பளம் கொடுத்துருங்க போயிடலாம் அப்படின்னு தான் அஜித்து இதுவரைக்கும் சொல்லியிருக்கார் அவர் கதை கேட்க ஆரம்பித்தது இப்போ தான் ரீசண்டாக அதுக்கு முன்னெல்லாம் அவர் எப்போவுமே கதை கேட்டது கிடையாது அது எல்லாமே அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் வந்தது தான் பிரசாந்தினுடைய தோல்விக்கு காரணம் அவங்க அப்பா இது வந்து அவங்க அப்பா பல முறை நம்மகிட்டே ஃபோன் பண்ணிலாம் கோச்சிட்டு இருக்கிறார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஆனாலும் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அதுதான் உண்மையாக இருக்குது இப்போ ஒன்றும் இல்லைங்க ஹரின்னு ஒரு டைரக்டரு முதல் படம் பிரசாந்த் படம் தான் அவர் வெற்றி பெற்ற பிறகு ஏன் ரெண்டாவது படம் பிரசாந்தை வச்சு அவரால் பண்ண முடியல அப்போ இந்த முதல் படத்தில் ஏற்பட்ட அனுபவம் இனிமேல் நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார் இது மாதிரி பல இயக்குநர்களுக்கு பிரசாந்த் தரப்பிலிருந்து ஒரு நெருக்கடி வந்திருக்கு ஸோ அதன் காரணமாக தான் அவங்க வந்து பிரசாந்த் வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க ஆனால் மற்ற நடிகர்கள் அப்படி இருக்காங்களான்னா இல்லை கஷ்டமும் பிரச்சனைகளும் எல்லா படத்துலையும் இருக்கும் அதை சகிச்சுக்கிட்டு ஒரு டைரக்டரோடையோ அல்லது ஒரு தயாரிப்பாளரோடையோ நீங்கள் இணக்கமாக போனீங்கன்னா ஒரு லாங் டிராவல் இங்கே இருக்குது அது இல்லை அப்போ இந்த மாதிரி பிரசாந்த் மாதிரி வான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் அதை சகிக்க முடியாமல் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல அது பின்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ நீங்கள் அதிர்ஷ்டம் சொன்னதுனால இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த அன்லக்கி ஆக்டர்ஸ் அன்லக்கி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் தொடர்ந்து சோஷியல் மீடியாஸில் இவங்க நடித்தாலும் இந்த படம் ஓடாதரா அப்படின்ற ஒரு தூக்கி ஈஸியாக போட்டுறாங்களே சார் இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஆக்டர் மேலே ஒரு படம் ஓடாததுக்கு அதில் சைட் கேரக்டர் நடித்தவங்களோ ஒரு லீடில் நடித்தவங்க மேலே பழி போடுறதுலாம் எப்படி சார் இருக்கு சார் அது ஒரு பெரிய பரிதாபமான விஷயம் தான் சினிமாவில் சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கும் படம் எடுத்துகிட்டுன்னா ஒரு கரப்பா குச்சி குறுக்க ஓடுது அது வெட்டமுல அந்த படம் ஹிட் ஆகிடுச்சின்னா திரும்ப ஒரு கரப்ப முடிச்ச கொண்டு விட்டு ஓட விட்டு ஸோ அப்படி தான் வந்து தொடர்ந்து இங்கே நடக்குது சில பேர் வந்து பெரிய ஆளாக மாறி இருப்பாங்க ஒரு பெரிய டைரக்டர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கெல்லாம் வந்திருப்பார் ஆனால் அவர் இங்கேயா ஒரு சந்து முனையிலன்னு ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருப்பார் அந்த சென்டிமெண்ட்டுக்காக எவ்வளோ பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் அம்பானியாக இருந்தால் கூட சார் நீங்கள் அந்த சந்துக்கு வந்துடுங்க சார் நானும் அந்த சந்துக்கு வந்துடுறேன் அங்கே வச்சு அட்வான்ஸை கொடுங்கன்னு வாங்கிற கதையெல்லாம் இங்கே உண்டு ஸோ அதுக்காக சொல்ல வரேன் இது ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ஊழகம் அப்போது இதில் சின்ன சின்ன நடிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டுறான் இப்போ கூட சார் நான் அந்த மீம் வந்து செல்வராகவனுக்கு பார்த்தேன் சார் கடைசியாக பீஸ்ட் படத்துலேயும் அவர் தான் ட்ரெயிலர் ஓப்பன் ஆகும்போது கதையை சொல்லி ஓப்பன் பண்ணுவார் இந்த ராயனோட ட்ரெயிலர் ஓப்பன்லேயும் அவர் தான் கதையை சொல்லி ஓப்பன் பண்ணுவார் ஸோ ஆளானப்பட்ட செல்வராகவனுக்கு அந்த பேர் தானே சார் வந்திருக்குள்ள ஏன் செல்வராகவன் மாதிரி படம் கொடுத்தவங்க இங்கே யாருமே கிடையாதுங்க அந்த இளைஞர்களுடைய பல்ஸை கரெக்டாக பிடிச்சி தட்டினவர் அவர் தான் இன்றைக்கி தனுஷு உழவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காருன்னா செல்வராகவும் இல்லாம இவ்வளவு இடத்த அவரை பிடிச்சிருக்கவே முடியாது அப்படி ஒரு டைரக்டரா இந்த உலகம் இப்படி பாக்குதுன்னா என்னத்தை சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்போ ராயன் படத்துல அவர் வந்திருக்காரு அதுக்குள்ள நீங்க அந்த ரிசல்ட்டை முடிவுக்கு வரவே வராதிங்க இன்னும் சில நாட்கள் இருக்கு அதுக்கப்புறம் பேசுவோம் எல்லாம் பீஸ்ட் கொடுத்தது தான் சார் பீஸ்டோட தான் பீஸ்டெல்லாம் ரெண்டாவது ஷோவே தெரிஞ்சிருச்சு பட் இதெல்லாம் அப்படி கிடையாது இல்லை ஓகே சார் சார் காத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு ரொம்ப நன்றி சார் நன்றி